நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிறருக்கு தீங்கு இழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்யும் குணமும் தான் உண்மையான அழகு என்பதை இந்த கதையில் விஷ்ணு பகவான் நமக்கு என்ன கூறுகிறார் என்பதை பார்க்கலாம். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் இருக்கிறார்கள். அவர்கள் பூலோக மக்கள் பற்றியும் அவர்களின் இன்ப துன்பங்கள் பற்றியும் பேசி கொண்டிருந்தார்கள். அப்போது மகாலட்சுமி அழகு பற்றி பேச ஆரம்பித்தார். அப்போது மகாலட்சுமி, நான் அழகாக இருக்கிறேன், அதனால் தான் பூலோகத்தில் இருப்பவர்கள் நான் அவர்களின் வீட்டிற்கு வர வேண்டும் என்றும் அந்த வீட்டிலேயே நான் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று தன் அழகை பற்றி பெருமையாக பேசி கொண்டிருந்தார் மகாலட்சுமி. அதை கேட்ட மகாவிஷ்ணுவோ, தேவி, பூலோகத்தில் இருப்பவர்களுக்கு அகத்தில் இருப்பதுதான் அழகு, புறத்தில் இருப்பது மாயையில் சுழல வைப்பது என்று தெரியவில்லை. அதனால்தான் அவர்கள் உண்மையான அழகு எது என்று தெரியாமல் இருக்கிறார்கள். பூலோகத்தில் இருக்கும் மனிதர்களில் பலரும் பணம் ஒன்றுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பணம் இல்லாதவர்கள் பூலோகத்தில் வாழ தகுதியற்றவர்கள் என்று ஒரு மாய தோற்றம் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. பணம் ஒரு மாயை என்பதை உணராமலே அதை அதிகமாக சேர்க்க வேண்டும் என்றே எண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சுவாமி, பூலோகத்தில் இருப்பவர்களில் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பணமே முதல் தேவையாக இருக்கும்போது அதை எப்படி நீங்கள் மாயை என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் மகாலட்சுமி. அதற்கு பதிலளித்த மகாவிஷ்ணுவோ, பூலோகத்தில் இருப்பவர்கள் பணம் என்ற மாயையில் சிக்கிக்கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை முதலில் தேடத் தொடங்கினார்கள். பின்பு பணமே வாழ்க்கையாக மாறிப்போய்விட்டது. தங்களுக்கு தேவையான பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தேவைக்கு பணத்தை தேடிக்கொண்டிருந்தவர்கள் தற்போது பிற்காலத்தில் வரும் சந்ததியினருக்காக பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை மாயை என்று சொல்லாமல் வேறு எப்படி சொல்ல முடியும் தேவி என்றார் மகாவிஷ்ணு. சுவாமி, என்னுடைய அழகையும் பூலோகத்தில் எனக்கு கிடைக்கும் மதிப்பையும் பாராட்ட மனமில்லாமல் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. கருமையாக இருக்கும் உங்களுக்கு அழகை பற்றி என்ன தெரியும்? என்னை போன்று அழகாக இருப்பவர்களை குறை கூற மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் என்று விஷ்ணுவின் கருமையை சுட்டிக்காட்டி பேசினார் மகாலட்சுமி. அதையெல்லாம் சிரித்து கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தார் மகாவிஷ்ணு. தேவி, பூலோகத்தில் இருப்பவர்கள் பெண்களுக்கு முகத்தை வைத்தும் ஆண்களுக்கு உடலமைப்பை வைத்தும் அழகு என்று தவறாக மதிப்பிட்டு வருகிறார்கள். பொலிவான முகம், பெரிய கண், மெலிதான புருவங்கள், சிறிய மூக்கு, சிவந்த உதடுகள் போன்ற முகமைப்புடைய பெண்கள் உடல் நலத்துடனும் அதிக குழந்தைகளை பெற்று தருவார்கள் என்ற எண்ணத்திலும் தான் ஆண்கள் அவர்களை விரும்புகிறார்கள். அதுவே காலப்போக்கில் இந்த விருப்பமே பெண்களின் அழகு என்று ஆகிவிட்டது. அதே போல பெண்களும் தங்களுக்கு வரும் கணவர்கள் நல்ல உடலமைப்புடன் இருந்தால்தான் காட்டிற்கு சென்று வேட்டையாடி தங்கள் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்று நினைத்தார்கள். அதனால் ஆண்களுக்கு உடல் பலமே அழகு என்று ஆகிவிட்டது. ஆனால் உண்மையில் பிறருக்கு தீங்கிழைக்காத நல்ல மனமும் நம்மை தேடி வருபவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற எண்ணமும் தான் உண்மையான அழகு என்பதை அனைவரும் மறந்துவிட்டார்கள். சுவாமி, மகாலட்சுமி என்ற என் பெயருக்கு பேரழகு என்று பொருள் உண்டு என்று உங்களுக்கே தெரியும். இருப்பினும் அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி என்ற அனைத்து செல்வங்களின் தேவதையாக நானே இருக்கும்போது என்னை பற்றியே குறை கூறுகிறீர்களே. அழகு வெளிப்படும் இடமெல்லாம் நான் தான் திருமகளாக அங்கு வாசம் செய்கின்றேன். என்னை இப்படி அவமதிக்கும் நோக்கிலே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். செல்வத்துடன் சேர்ந்திருக்கும் என்னுடைய அழகிற்கு நீங்கள் சொல்லும் இந்த அழகெல்லாம் இணையானது இல்லை பகவானே என்று கூறுகிறார் மகாலட்சுமி. அதை கேட்ட விஷ்ணு பகவானுக்கோ கோபம் வந்தது. பெண்ணுக்கு உடல் அழகு தேவையாக இருக்கலாம், ஆனால் அந்த அழகு மீது கர்வம் கொண்டு உண்மையான அழகினை மறந்துவிடக்கூடாது. எந்த உடல் அழகு மீது நீ அழகு கடந்த பற்று கொண்டு என்னை எதிர்த்து பேசினாயோ அந்த அழகு கொண்ட உடல் இல்லாமல் உருவம் இல்லாமல் அரூபமாய் போவாய் என்று மகாலட்சுமிக்கு சாபம் கொடுத்தார் விஷ்ணு பகவான். சாபத்தை கொடுத்த பிறகுதான் மகாலட்சுமிக்கு சுய உணர்வே வந்தது. இறைவா, என் தவறை மன்னித்து எனக்கு சாப விமோசனம் அருளுங்கள் என்று வேண்டினார். அவர் மீது இரக்கம் கொண்ட விஷ்ணு பகவானோ, தேவி, பூமியில் ஒருமுறை செய்யும் தவத்திற்கு 1 கோடி முறை தவம் செய்த பலன் எங்கு கிடைக்குமோ அங்கு சென்று என்னை நோக்கி நீ தவம் இருந்தால் உனக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும் என்றார் பகவான். உருவம் இல்லாதவராக பூலோகம் வந்து சேர்ந்தார் மகாலட்சுமி. சிவனின் கண்களை மூடியதால் சாபம் பெற்றார் பார்வதி தேவி. அந்த சாபத்திலிருந்து மீள ஏகாம்பரேஸ்வரை வணங்கிய இடமே தனக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் இடமாக இருக்கும் என்று நினைத்தார் மகாலட்சுமி. அதனால் அந்த இடத்தில் மகாலட்சுமி விஷ்ணு பகவானை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார்.
அவருடைய தவத்தின் பலனாக ஒவ்வொரு நாளும் மகாலட்சுமியின் உருவம் சிறிது சிறிதாக கண்ணுக்கு தெரிய தொடங்கியது. தொடர் வேண்டுதலில் அவரது உருவம் முழுமையாக பிறர் கண்ணுக்கு தெரிய தொடங்கியது. தவத்தின் வலிமையால் முன்பு இருந்ததை விட அதிக அழகு சேர்ந்து பொலிவுடன் மிக ஒளிவீசும் அழகுடன் இருந்தார் மகாலட்சுமி. தன்னை விட்டு பிரிந்து சென்ற மகாலட்சுமியை வைகுண்டம் அழைத்து வருவதற்காக சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் விஷ்ணு பகவான். ஆனால் மகாலட்சுமிக்கோ இன்னும் நம்மை வந்து விஷ்ணு பகவான் அழைத்து செல்லவில்லையே என்று கவலையில் இருந்தார். அப்போது ஒரு நாள் பஞ்சன் தீர்த்தங்கரையில் பார்வதி தேவியை பார்த்தார் மகாலட்சுமி. அவரிடம், என்னை விஷ்ணு பகவான் இன்னும் அழைத்து செல்ல வரவில்லை என்று வருத்தத்துடன் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது விஷ்ணு பகவானோ மகாலட்சுமி முன்பை விட எவ்வளவு அழகாக இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் மறைவாக ஒரு இடத்திலிருந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டே இருந்தார். அதை கவனித்த பார்வதி தேவி அவரை கல்வன் என்று அழைத்தார். பார்வதி யாரை கல்வன் என்று அழைக்கிறார் என்று மகாலட்சுமியும் திரும்பி பார்க்க அங்கு விஷ்ணு பகவான் நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த மகாலட்சுமி தேவிக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. மறைவிலிருந்து வெளிவந்த விஷ்ணு பகவான், தேவி, இந்த பூமியில் உன் அழகை பெருமைப்படுத்தும் விதமாக ஹரிணி பசுமையான உடலழகை பெற்றவள், சூர்யா கதிரவனுக்கு நிகரான ஒளி படைத்தவள், ஹிரண்மை பொன்னிறமானவள், ஹிரண்சவர்ணா பொன்னிறமுடையவள், சந்திரா நிலவுக்கு நிகரான முகமுடையவள், ஆர்த்திரா நீரில் தோன்றியவள், பத்மஸ்திதா தாமரையை இருப்பிடமாக கொண்டவள், பத்மவர்ணா தாமரை நிறமுடையவள், ஆதித்யவர்ணா சூரியகாந்தி தோற்றமுடையவள், கரிஷினி பெருகும் பசுஞ்செல்வமானவள், பிங்கல செம்மை நிறம் கொண்டவள் என்று பல பெயர்கள் உனக்கு கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் செய்தார். இத்திருத்தலத்திற்கு வந்து உன்னை வழங்கி வழிபடுபவர்களுக்கு அழகின் மீதி இருக்கும் மோகம் குறையும், உண்மையான அழகு எது என்று உணர்வார்கள் என்று சொல்லி வைகுண்டம் சென்றார்கள் இருவரும். உடலின் நிறம் பலம் போன்றவற்றைகளால் கிடைக்கும் அழகு கால மாற்றத்தினால் மாற்றமடையக்கூடியது. உடலின் அழகு நிலையானதில்லை. பிறருக்கு தீங்கு இழைக்காத மனமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவும் குணமும் தான் உண்மையான அழகு. நாம் அனைவரும் இந்த உண்மையான அழகுடன் நடந்து கொள்ள வேண்டும்.